ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்சின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு கார அடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 கிளாஸ் வந்துட்டு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நார்மலாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு காஃபி குடிக்கிற கிளாஸால் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரேஷன் கடை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கழுவிட்டு இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டேன். இது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போது மரவள்ளி கிழங்கு வந்துட்டு நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. மாவு கிழங்கா இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியும் வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது. இப்போ கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த நடுவில் இருக்கிற தண்டு வந்துட்டு எடுத்துருங்க. அதை கிழங்கு வாங்கும் போது நல்லா மாவு கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு 2-3 ஸ்பூன் வந்துட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி அரிசியும் வந்துட்டு இதுக்குள்ளே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு மாவு அரைச்சாச்சு. இது கூட வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். 4 வெங்காயத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு 1 தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்துட்டு அடையை ஊற்றியாச்சு. இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு வெந்திருக்கு. இதை வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது 2 சைடும் வந்துட்டு வெந்துடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான மரவள்ளி கிழங்கு கார அடை வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி இந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.